தேர்தல் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழகம் முழுவதும் செல்லும் புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து பயணம் தொடங்கியது. கன்னியாகுமரியில் இப்பேருந்தின் பயணத்தை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜனநாயக திருவிழா நாடெங்கும் களை கட்டியுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் புதிய தலைமுறையும் ஈடுபட்டுள்ளது. 40 தொகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்து மூலம் சென்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மக்களுக்கு போடுங்கம்மா ஓட்டு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெற்ற பேருந்து பயண தொடக்க விழாவில் புதிய தலைமுறை செய்திப்பிரிவு இயக்குநர் சீனிவாசன் வரவேற்புரை ஆற்றினார். புதிய தலைமுறை எப்பவுமே மக்களுடன் பயணித்து வருகிறது. மக்களுடன் பயணித்து வருகிறதுனால நாங்கள் மக்கள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்திகளை எப்பவுமே கொடுத்து வருகிறோம். அதே வரிசையில் இப்போது புதிய ஒரு இந்த பஸ்ஸை வடிவமைச்சு ஒரு புதிய ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, எலெக்ஷன்னா ரிப்போர்ட்டர்ஸ் நிருபர்கள் மக்களை அணுகி அவங்கள்ட்ட பேசி அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுவார்கள். இப்போ இங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அதை தவிர மக்களை அணுகி அவங்கள்கிட்டே போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக இந்த பஸ்ஸே கட்டமைச்சிருக்கோம். வேற ஒரு விதமா பார்த்தா ஒரு ஸ்டுடியோவே உங்க டோர் ஸ்டெப்க்கு வந்து சேர்கிறது. சோ இட் இஸ் லைக் கலெக்டிங் நியூஸ் ஃப்ரம் யுவர் டோர் ஸ்டெப். பேருந்து பயண தொடக்க விழாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளும் கவனத்தை கவர்ந்திழுத்தன. வருங்காலம் நீ செலுத்தும் வாக்கினில் இருக்கு, வருங்காலம் நீ செலுத்தும் வாக்கினில் இருக்கு. இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறையின் முயற்சிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாழ்த்துரை வழங்கினார். புதிய தலைமுறை டிவி சேனல் சார்பாக இது ஒரு பெரிய முயற்சி, அவங்க நம்ம ஜனநாயகத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னாக்க, ஒவ்வொரு நம்ம பாராளுமன்ற தொகுதிக்கு நமக்கு இருக்கிற 39 தொகுதிக்கு இது ஒரு ஸ்பெஷல் பேருந்து ஸ்பெஷல் பாஸ் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்தந்த ஊரில் போயிட்டு 100% ஓட்டிங் நமக்கு நடக்கணும், அந்த ஒரு அபிப்பிராயத்தோட இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். இதன் பின்னர் நிகழ்ச்சியில் விருந்தினர்களாக பங்கேற்ற குமரி மாவட்ட ஆட்சியர் பி என் ஸ்ரீதர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் ஆகியோரும் சிறப்புரையாற்றினர். புதிய தலைமுறை சார்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக அவங்களுடைய நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் அந்த திருவேணி சங்கம் அந்த பகுதியில் இந்த பகுதியில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் கடைசியாக சென்னையில் முடிக்க போகிற இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறது மிக சந்தோஷகரமான விஷயம். எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பேருந்து பயணத்தின் தொடக்கமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பயணம் புறப்பட்டது. ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் இத்தருணத்தில் உறுதியேற்கிறோம். வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல், நதிக்கரை அரசியல், வேட்பாளர்களுடன் நேர்காணல் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக உள்ளன. 18 மேற்பட்ட இளம் தலைமுறையினரிடம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியையும் புதிய தலைமுறை மேற்கொள்ள உள்ளது.